நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது விக்ரமாதித்த கதையின் 64வது பகுதிய 13வது சூரிய பிரகாசவல்லி பதுமை சொல்லிய விசித்திர கலையின் கதை. மறுநாள் போஜராஜன் அதிசய சிம்மாசனத்தின் மீது ஏற முயன்ற போது 13வது படிக்கு காவலாக விளங்கிய சூரிய பிரகாச வல்லி பதுமை விக்ரமாதித்தனை பற்றிய புதிய கதை ஒன்றை சொல்லத் தொடங்கியது. தங்கபுரி என்னும் பட்டணத்தை ஆண்டு வந்த அரசனுக்கு சகல சம்பத்தும் இருந்தும் குலம் வாழ ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது பெரும் குறையாக இருந்தது. வெகு காலம் தவம் இருந்த பின் பராசக்தியின் அருளினால் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு விசித்திர கலை என்று பெயர் வைத்து சகல கலைகளும் கற்பிக்க செய்தான். விசித்திர கலையும் வளர்ப்பிறை சந்திரனை போல வளர்ந்து பூரண பொலிவுடன் மனப்பருவத்தை அடைந்தாள். அவள் அழகிற்கும் அறிவிற்கும் ஏற்ற மணமகனை அகிலமெங்கும் தேடிக்கொண்டிருந்தான் மன்னன். அச்சமயம் மல்லிகார்ஜுனம் என்ற பெயருள்ள மலையிலே மிருங்காங்கிதன் என்னும் மந்திரவாதி ஒருவன் இருந்தான். அவன் ஆண்டவனை குறித்து அநேக ஆண்டுகள் தவம் செய்து எவருக்கும் வல்லவனாய் விளங்கி அகிலமெங்கும் அட்டகாசங்கள் பல செய்து வந்தான். ஒரு நாள் ஆகாய வீதியில் சஞ்சரிக்கும் போது அரண்மனை உப்பரிகை ஒன்றில் தோழிகளுடன் உல்லாசமாக விளையாடிக் கொண்டிருந்த விசித்திர கலையை பார்த்தான். அவளுடைய ஒப்பற்ற அழகில் மயங்கி அவள் மீது அளவில்லாத மோகம் கொண்டான். நாளை நம் பிரம்மச்சரிய விரதம் முடிந்ததும் இந்த நங்கையை நாம் எடுத்து செல்லலாம் என்று மந்திரவாதி மிருங்காங்கிதன் உரிமி விட்டு உலகின் முகட்டிலே ஊர்ந்து சென்று விட்டான். மிருங்காங்கிதன் தன் அழகில் மயங்கி தவிப்பதை கண்டு கொண்டதும் விசித்திர கலை வினை வந்ததென்று முடிவு செய்தாள். எப்படியும் அந்த மந்திரவாதியின் கரங்களில் சிக்காமல் தப்ப வேண்டும் என்று நினைத்து தந்தையிடம் ஓடினாள். விசித்திர கலை தன் தந்தையிடம், அப்பா, அரக்கன் என்னை கண்டு மோகம் கொண்டு போகிறான், என்ன மோசம் விளையுமோ என்றாள். நாடாளும் மன்னவனோ, என் செல்வமே, அக்கொடிய மந்திரவாதியை வெல்ல நம்மால் எல்லாம் முடியாது. நம் குலதெய்வமாகிய எல்லையம்மனிடம் சென்று முறையிடு, வழி பிறக்கும் என்றான். அவ்விதமே விசித்திர கலை இரவு 15 நாழிகை வேளையில் புறப்பட்டு எல்லையம்மன் கோவிலுக்குள் சென்றாள். அப்போது தேவி வெளியே சென்றிருந்ததால் விசித்திர கலை கோவிலுக்குள் நுழைந்து கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டு விட்டாள். திரும்பி வந்த எல்லையம்மன் ஆலய கதவு உட்புறம் தாளிட்டிருப்பதை கண்டு, என் கோவிலுக்குள் நுழைந்து கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டது யார் என்று அதட்டினாள். அதற்கு விசித்திர கலை, தாயே, எனக்கு அடைக்கலம் தா, அப்போதுதான் கதவை திறப்பேன் என்று கூறி புலம்பி தான் வந்த காரியத்தை சொன்னாள். எல்லையம்மன் திகைத்து, குழந்தாய், அந்த அரக்க மனம் படைத்த மந்திரவாதி எவராலும் சாகான், எந்த ஆயுதத்தாலும் இந்த உலகம் விட்டு போகான், அக்னியில் போட்டாலும் வேகான். அவனை வெல்லும் சக்தி படைத்தவன் உஜயினி பட்டணத்தை ஆளும் விக்ரமாதித்த மன்னன்தான். இப்போதே இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த மகா புருஷனிடம் அடைக்கலம் புகுந்து கொள். இல்லையே, உனக்கிடம் கொடுத்த என்னையும் இக்கோவிலையும் அந்த கல் நெஞ்சன் சின்னாப்பின்னப்படுத்தி விடுவான் என்றாள். அதன் பின்னர் விசித்திர கலை தற்காப்பிற்காக தன் வயது மாறாமல் ஆனால் பார்வைக்கு மட்டும் கிழத்தோற்றத்தை பெற்றுக்கொண்டு உஜயினிக்கு வந்தாள். அங்கு அன்னமிடும் நங்கை என்பவளின் வீட்டில் பணம் கொடுத்து தங்கினாள். ஒரு நாள் இரவு நல்ல நிலவு. உல்லாசமாக வீணையை மீட்டி பாடிக்கொண்டிருந்தாள் விசித்திர கலை. நாற்புறமும் குடிக்கொண்டிருந்த ஆழ்ந்த அமைதியினூடே காற்றில் மிதந்து வரும் காது கிணிமையான அவளுடைய வீண கானத்தை அப்போது நகர் சோதனைக்காக வந்த விக்ரமாதித்தன் கேட்டு மதிமயங்கி நின்றுவிட்டான். இரவு கழிந்ததையும் பொழுது புலர்ந்ததையும் கூட அவன் உணராதவனாக போனான். காலையில் அரண்மனைக்கு சென்று, நேற்றிரவு அன்னமிடும் நங்கை வீட்டிலிருந்து வீணகானத்தால் என் இருதயத்தை கண்ணமிட்ட கன்னிகை யாரென்று கண்டு அழைத்து வாரும் என்று அமைச்சருக்கு உத்தரவிட்டான். அமைச்சரும் அக்கட்டளையை காரிய சித்தி என்னும் காரியக்காரனுக்கு அனுப்பினார். அவன் அன்னமிடும் நங்கையிடம் சென்று வாதாடி,
விசித்திர கலையை அழைத்து வந்து விக்ரமாதித்தன் அரசவையில் நிறுத்தினான். அரசனும் அவளை இன்னிசை மண்டபத்தில் அமர்ந்து பாட சொன்னான். விசித்திர கலையும் ஈடு இணையில்லாத மோகன கீதம் இசைத்து பாடி மகிழ்வித்து மன்னவனை பரவசப்படுத்தினாள். அதை கேட்டு ஆனந்தம் கொண்ட விக்ரமாதித்தன், சத்துள்ள சங்கீத கலையும் சாரீரத்தையும் புத்தியையும் அளித்த இயற்கை இவளுக்கு சரீரத்தை மட்டும் தளர செய்துவிட்டதே. அதிகமாக போனால் 16 வயது இருக்கலாம், ஆனால் முகத்தில் முதுமை தோற்றம் படர்ந்து உடல் கிழத்தன்மை பொருந்திருக்கிறதே என்று விக்ரமாதித்தன் வியந்தவனாய் விசித்திர கலையை தனியே அழைத்து, இன்னிசை கோகிலமே, நீ யார்? இளமையிலேயே நீ முதுமை அடைய வேண்டிய காரணம் என்ன என்று பரிவுடன் கேட்டான். விசித்திர கலை தன் கதையை கூறி, அரசர்க்கெல்லாம் அரசே, அரும் பெரும் சக்திகள் பெற்ற தாங்கள்தான் என்னை அந்த கொடிய மந்திரவாதியிடமிருந்து காத்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றாள். விக்ரமாதித்தன் மனமகிழ்ந்து, விசித்திர கலை, நான் இருக்க பயமேன்? இப்போதே உன் கிழத்தோற்றத்தை விட்டுவிடு. இப்போது தட்சிணயனமாகையால் உத்தரையாணம் பிறந்தவுடன் உன்னை மணந்து கொள்கிறேன். அந்த அரக்கனை பற்றிய நினைவை அடியோடு மறந்துவிடு என்று ஆறுதல் கூறினான். உடனே விசித்திர கலை காளிதேவியை சிந்தித்து கிழத்தனம் மறைந்து வலிவும் வனப்பும் உள்ள இளமையை பெற்று எழிலரசியாக திகழ்ந்தாள். அவளுக்கு விக்ரமாதித்தன் தனியாக ஒரு கன்னிமாடம் எழுப்பி எந்த நேரத்திலும் குறைவில்லாத ராஜபோகத்தில் அவளை திளைக்கும்படி செய்து அடிக்கடி வீணாகானம் கேட்டு விருப்புற்று இருந்தான். நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் துவங்கியதும் அப்பொழுது விக்ரமாதித்தன் தன் மந்திரி பட்டியிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு, பட்டி, நம்மிடம் அடைக்கலம் புகுந்த விசித்திர கலையை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வா. அந்த அரக்கன் மாயமழங்கன் கற்றவன், கவனம் இருக்கட்டும் என்று எச்சரித்துவிட்டு விசித்திர கலையிடமும் விடை பெற்றுக் கொண்டு வேதாளத்தின் மீதேறி காடாறு மாதம் சென்று விட்டான். மந்திரவாதி மிருங்காகிதன் தன் தவம் முடிந்ததும் தங்கபுரிக்கு பறந்து வந்தான். அங்கே விசித்திர கலையை காணாமல் உலகமெங்கும் தேடினான். உஜயினி பட்டணத்தை நோக்கியும் மந்திரவாதி வந்தான். விக்ரமாதித்தன் கோட்டைக்குள் வளையக்காரனை போல மாறுவேடம் தரித்து நுழைந்து, வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் ஒன்று 100,000 பொன் பெறும், இரு ஜதை இருக்கின்றன, வளையல் வாங்கலையோ வளையல் என்று நகரின் தெருக்களில் எல்லாம் கூவினான். நகரத்து பெண்கள் அனைவரும், அடே அப்பா, இவ்வளவு விலை கொடுத்து யார் இந்த வளையல்களை வாங்க முடியும்? ஒருவேளை விக்ரமாதித்த மகாராஜா புதிதாக மணக்கப் போகும் விசித்திர கலை என்னும் மங்கை வாங்கி அணியலாம் என்று பேசிக் கொண்டனர். அதை கேட்ட மந்திரவாதி அகமகிழ்ந்து அரண்மனைக்கு வந்து வளையல் விஷயத்தை மந்திரி பட்டிக்கு அறிவித்தான். பட்டியும் விலை உயர்ந்த வளையலை அந்தபுரம் அனுப்ப பட்ட மகிஷி பாக்கியரேகை தனக்கு வேண்டாம் என்றாள். விசித்திர கலையோ அவ்வளையல்களை விரும்பினாள். பட்டியும் வளையக்காரனிடம் 400,000 வராகனை கொடுத்து அவற்றை கேட்டான். அதற்கு வளையக்காரனான மந்திரவாதி தந்திரமாக, ஐயா அமைச்சரே, இது உயர்ந்த வளையல், இதன் அருமையை நானே அறிவேன். இதை கைகளில் அழகுபட அணிவிக்கும் திறமையும் தகுதியும் எனக்கே உண்டு. வேறொருவர் இதை அவ்வளவு லாவகமாக செய்ய மாட்டார்கள் என்றான். இவ்வார்த்தைகளை கூர்ந்து நோக்கிய பட்டி அவற்றில் ஏதோ சூதிருப்பதை உணர்ந்து, ஐயா வளையல்காரரே, உமது பெயர் என்ன என்றான். என் பெயர் வளையல்கார போரங்கன் என்றான் மந்திரவாதி. நல்லது போரங்கரே, உமது வளையல்கள் உயர்ந்தவைதான், ஆனால் எங்கள் மன்னரின் அனுமதியின்றி கன்னிமாடத்தில் ஆண்வாடை நுழையலாகாது. எங்கள் மன்னரின் மனமறியாது இவ்வளவு விலை கொடுத்து இவற்றை நான் வாங்கவும் கூடாது. அவர் வரட்டும், பிறகு வாரும். மந்திரவாதி சற்று சிந்தித்து விட்டு பட்டியிடம், அமைச்சரே, நான் தங்கள் மன்னரின் அனுமதி ஓலை பெற்று வரலாமா என்று கேட்க பட்டியும் அதற்கு சம்மதித்தான். பட்டியிடம் தனது சூழ்ச்சி நடக்காததால் வருத்தமுற்ற மந்திரவாதி உடனே காட்டிற்கு சென்று விக்ரமாதித்தனை கண்டுபிடித்து நாட்டில் நடந்தவற்றை விவரமாக கூறி, அரசே,
அந்தபுர மகளிர் விரும்பி வாங்கிய வளையலை தங்கள் அமைச்சர் திருப்பி தந்துவிட்டார். இது தகுமா என்று கேட்டான். சகல சுதந்திரமும் உள்ள பட்டி வாங்கிய வளையல்களை திருப்பி கொடுத்து தன்னிடம் அனுப்ப வேண்டிய காரணம் என்னவென்று புரியாத விக்ரமாதித்தன் வளையல்காரனை ஐயுற்று திரிகால ஞானியாகிய வேதாளத்தை அழைத்து யார் இந்த வளையல்காரன் என்று ரகசியமாக கேட்டான். அதற்கு வேதாளமும், பூமானே, இவனேதான் மிருங்காங்கிதன் என்னும் மந்திரவாதி என்று கூற ஆத்திரம் கொண்ட விக்ரமாதித்தன் சட்டென்று தன் மந்திரவாளை உருவி உஜயினி ஓம்காரியை மனதில் நினைத்தபடி எதிரில் வளையக்காரனின் வடிவில் வணங்கி நிற்கும் மிருங்காகித அரக்கனை ஒரே வெட்டாக வெட்டினான். மந்திரவாதியும் மடிந்து மண்ணில் சாய்ந்தான். பிறகு விக்ரமாதித்தன் காடாறு மாதத்தை முடித்துக் கொண்டு நாட்டிற்கு வந்து நங்கை விசித்திர கலையை நல்ல முறையில் மனம் புரிந்து நாடாளத் தொடங்கினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை, கேட்டீரா போஜ மகராஜரே, அத்தகைய வல்லமை உமக்கிருந்தால் இச்சிங்காதானத்தில் ஏறி அமரும், இல்லையெனில் இறங்கிவிடும் என்றது. அச்சமயம் பொழுது அஸ்தமித்து விடவே போஜராஜன் 13வது படியிலிருந்து மௌனமாக இறங்கி சென்றான்.